ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் சாத்வான் கீது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம் மேட் கலர் பேப்பர் கிராஃப்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஒன் சைட் கலர் பேப்பர் தான் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துருக்கேன். அந்த ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி ஒரு பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணியாச்சு. ஒரு பிங்க் கலரில் பேப்பர் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் கர்வ் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளார் வரும். சார், ஒரு ரியல் ஃப்ளார் லுக்காக நான் இப்போ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சிக்ஸ் ஃப்ளார்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து த்ரீ ஃப்ளார்ஸ் கிடைக்கும். ஒன்றுத்தில் வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ த்ரீ ஃப்ளார்ஸ் வந்து இதே மாதிரியே ஒரு பர்பிள் நேவி ப்ளூ ஆரஞ்சில் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ரெட் கலரில் ஒரு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போது நான் வரைகிற ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோரும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளார் லுக்காக நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ள வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டாக கட் பண்ண பீஸ் மட்டும் வேணாம். சார் வந்து ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஆனால் இல்லை, ஃபுல்லாகவே வெளியே ஒயிட்லாம் தெரியலங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு தெர்மல் பீட் வந்து சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலரில் பேப்பர் எடுத்துருக்கேன். சரில் ஆஃப் பேப்பர் எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சரில் வந்து ஒரு லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டேன். வளைச்சிட்டு நெக்ஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. லீஃப் செய்கிறதுக்கு ஒரு லைட் க்ரீன் பேப்பர் எடுத்து ஸோ கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஃப்ளார் லுக் வேணுன்றால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ஃபோர் ஷீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ வால் ஹேங்கிங் செய்கிறதுனால பின்னாடி வந்து மாற்றுறதுக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் டபுள் சைட் டேப்போ ஸ்டிக் பண்ணி வால் டெக்கரேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு டோனுன்ற இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து எல்லோ கலர் பேப்பரில் வந்து ஒரு டிசைனில் வந்து குல்லிங்க்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டுங்க தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேணுன்ற இடத்துல லீவ்ஸை நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். சென்டரில் பென்சிலில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சா ஃபிட் சாத்வன் கிட்டு நான் எழுதிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி எழுதணும்னு தோண்டும் ஸோ அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஓகே ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலரில் ஃப்ளார்ஸ் இதில் அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் சாத்வான் கிட்டுல வந்து ஒரு மார்க்கை வச்சு ஸ்டிக் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாரில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக தெர்மல் பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கலர்பேப்பர் கிராஃப்ட் வந்து இந்த ஹோம்மேட் கலர்பேப்பர் கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.